ஹே காய்ஸ், நான் உங்க அன்பரசன் பேசுகிறேன். வெல்கம் டு சாம்பியன்ஸ் ஏரியா. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோக்காக இன்னும் கொஞ்சம் செட் ஆஃப் ஷார்ட்கட்ஸ் வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் வந்துட்டு இன்னுமே உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் டெக்னிக் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாருங்கள் இப்போ வந்துட்டு கொஞ்சம் நம்பர் ஆஃப் சிட்டியோட நேம்ஸ்லாம் வந்துட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ எல்லா சிட்டிக்கு முன்னால் ஒரு கோட் வேர்டு இருக்குது. பாருங்கள், CH ஒரு ஹைஃபன், அப்புறம் இங்கே வந்துட்டு திருவனந்தபுரத்துக்கு TRVN ஒரு ஹைஃபன். இப்போ எனக்கு என்ன பண்ணணுன்னா, இப்போ அந்த கோட் வேர்டு எல்லாத்தையும் அந்த ஹைஃபனோட சேர்த்து எடுக்கணும். ஓகே, ஆனால் இது வந்துட்டு சேமாக இருக்குது. ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு டெக்னிக் இருக்குது. ஸோ அது வந்துட்டு எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாங்கிறத முதல்ல பார்க்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன செய்யலாம்னா, Ctrl-H கொடுத்துக்கோங்க. Ctrl-H ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ்க்காக. ஸோ Ctrl-F கொடுத்தீங்கன்னா ஃபைண்டுக்காக, Ctrl-H கொடுத்தீங்கன்னா ரீப்ளேஸ்க்காக. இப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன ஃபைண்ட் பண்ணணுன்னா, உங்களுக்கு என்ன வேணுங்க, ஹைஃபனுக்கு முன்பக்கம் இருக்கிறது எல்லாமே போகணும். ஸோ முதல்ல நீங்கள் ஹைஃபன் கொடுத்துக்கோங்க. ஹைஃபனுக்கு முன்பக்கம் இருக்கிறது அப்படிங்கிறத எப்படி டினோட் பண்ணணுன்னா, நீங்கள் அந்த இடத்துல மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் காண்டி கொடுப்போம்ல, ஆஸ்ட்ரிக் சைன்னு சொல்லுவாங்க, அதை கொடுங்க. அதாவது ஆஸ்ட்ரிக் சைன், அதுக்கு இந்த பக்கம் வந்துட்டு ஹைஃபன் சிம்பிள் கொடுத்துட்டு ரீப்ளேஸ் என்ன பண்ணணும், நீங்கள் வந்துட்டு அதை எல்லாத்தையுமே தூக்கணும் தானே நினைக்கிங்க. ஸோ ரீப்ளேஸ் டிப்பில் வந்துட்டு பிளாங்க் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ரீப்ளேஸ் ஆல் கொடுங்க. ஓகே, எல்லாமே போயிடுச்சு. பாருங்கள், ஹைஃபனுக்கு முன்னால் இருந்த எல்லாமே காலி. ஸோ இப்போ Ctrl-Z கொடுத்துக்கிறேன். சப்போஸ் இப்போ ஹைஃபனுக்கு அந்த பக்கம் இருக்கிறது எப்படி பண்ணுறதுன்னா, அதே மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க ரேஞ்சை. Ctrl-H கொடுங்க. இந்த இடத்துல என்ன செய்யணும்னா, ஹைஃபனுக்கு அப்புறமா ஆஸ்ட்ரிக் சைன் கொடுக்கணும். ஸோ கொடுத்தோம் பாருங்கள், ஹைஃபன் ஆஸ்ட்ரிக் சைன். இதுலேயே ரீப்ளேஸ் வித் வந்துட்டு நம்மளுக்கு பிளாங்க்ஸ் தான். இப்போ பாருங்கள், உங்களுக்கு கோட் வேர்டு மட்டும் இருக்கும், பேலன்ஸ் எல்லாமே போயிருக்கும். ஓகே, இப்போ ஹைஃபனுக்கு பதிலாக வேறு ஏதாச்சும் சிம்பிள் இருந்தால் பண்ண முடியுமா? கண்டிப்பாக பண்ண முடியும். ஹைஃபனுக்கு பதிலாக உங்களுக்கு வந்துட்டு இங்கே இடத்துல ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்குது, யா அன் சிம்பிள் இருக்குது. ஸோ எது வேணுனாலும் அந்த சிம்பிளுக்கு ஏற்ற மாதிரி முன்ன பின்ன இருக்கிறத வந்துட்டு நீங்கள் எப்படி ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த டெக்னிக் வந்துட்டு இன்னுமே ஆசமாக இருக்கும். என்னென்னு கேட்குறீங்களா? இப்போ பாருங்கள், இப்போ இதுலேயே சேம் ஊரோட பேர் வந்துட்டு அடுத்தடுத்து வந்துட்டு இருக்குங்க. பாருங்கள், இந்த இடத்துல ஒரு திருவனந்தபுரம், இந்த இடத்துல ஒரு திருவனந்தபுரம். இப்போ டெல்லி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இடம், இங்கே ஒரு இடம். ஹரியானாவும் அதே மாதிரி ரெண்டு மூணு இடத்துல இருக்குது. ஸோ இப்போ எனக்கு என்ன வேணும்னா, இதில் எத்தனை டூப்ளிகேட் வேல்யூஸ் இருக்குது, ஸோ அதை எப்படி ரிமூவ் பண்ணுறது? ஓகே, சேம் வேல்யூஸை தான் நம்ம சேம் டேட்டாவை தான் நம்ம வந்துட்டு டூப்ளிகேட் டேட்டான்னு சொல்லுவோம். ஸோ வந்துட்டு அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி டிலீட் பண்ணுறது? ஸோ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன டெக்னிக்னா, ஃபஸ்ட்டு அந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாகவே நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஹோமுக்கு போங்க. கண்டிஷனல் ஃபார்மேட்டிங், இது ரொம்ப ஆசமான இது எல்லாம் பார்க்கும். கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் போங்க. இதில் ஹைலைட் செல் ரூல்ஸ் நீங்கள் போயிட்டீங்கன்னா, இந்த இடத்துல டூப்ளிகேட் வேல்யூஸ்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ கொடுத்துக்கலாம். இப்போ எனக்கு ரெட்டு தான் வேணும்னா, ரெட்டு கலர் எந்த மாதிரி வேணுமோ அப்படி கொடுத்துக்கிட்டு ஜஸ்ட் ஓகே பண்ணுங்கள். ஸோ இப்போ இதில் என்னென்னலாம் கலர் வந்திருக்கோ அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு டூப்ளிகேட் வேல்யூ. ஸோ இதில் எதெல்லாம் கலராக இருக்கோ அதெல்லாம் வந்துட்டு ரெண்டு டைம் வந்துட்டு அப்டேட் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ இதை எப்படிங்க ரிமூவ் பண்ணுறது? உங்களுக்கு வந்துட்டு ஒரிஜினல் டேட்டா வேணும், எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் எல்லாத்தையும் காப்பி பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்துட்டு இன்னொரு இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். பேஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த இடத்த ஃபுல்லாக செலக்ட் பண்ணுங்கள். ஓகே, செலக்ட் பண்ணிக்கிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, ஜஸ்ட் நீங்கள் டேட்டா போங்க. டேட்டா போயிட்டு இந்த இடத்துல ரிமூவ் டூப்ளிகேட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே, இப்போ இது வந்து 2010, அதனால் இந்த மாதிரி காட்டுது. மற்றவங்களுக்குலையும் ஆனால் டெக்ஸ்ட் வந்துட்டு ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் உங்களுக்கு காட்டும். நீங்கள் என்ன வெர்ஷன் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஜஸ்ட் ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் கொடுங்க. கொடுத்துட்டு பாருங்கள் எந்த காலமில் வந்துட்டு ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் கேட்குதுன்னு சொல்லி கேட்கும். ஸோ Ctrl-D, ஐ மீன் Column-D, ஜஸ்ட்டு நீங்கள் அதை கிளிக் பண்ணியிருக்கோம். அதுவே பண்ணலனாலும் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஓப்பன் ஓகே கொடுங்க. ஓகே, இப்போ வந்துட்டு இதில் இருந்த எல்லா டூப்ளிகேட் வேல்யூஸும் போயிடுச்சு. ஓகே, அப்படின்னா இதுதான் யூனிக் வேல்யூ. இந்த வேல்யூ தான் அதில் திரும்ப 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 இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு யூனிக் வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ அது எத்தனை கவுண்ட் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா, நீங்கள் ஜஸ்ட் கவுண்ட் இஃப் ஃபார்முலாவை கொடுத்துக்கலாம். ஸோ சாரி, கவுண்ட் இஃப் கொடுத்துட்டு உங்கள் ரேஞ்ச் என்ன, இதுதான் உங்கள் ரேஞ்சு, ரேஞ்சு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நான் F4 கொடுத்துக்கிறேன், ஏன்னா லாக் பண்ணணும். ஸோ கமா கொடுத்துக்கிட்டு ஜஸ்ட்டு என்ன க்ரைட்டீரியாவோ அதை கொடுக்குறேன்.
ஸோ என்டர் பண்ணுறேன். ஸோ வந்துட்டு ட்ராக் பண்ணுங்க. ஸோ வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிடும் மொத்தம் எத்தனை கவுண்ட் இருக்குது. மும்பை ரெண்டு இடத்துல இருந்துருக்கு, திருவனந்தபுரம் ரெண்டு இடத்துல இருந்துருக்கு. ஸோ இப்படி வந்துட்டு நீங்கள் எத்தனை டூப்ளிகேட் வேல்யூஸ் இருக்குங்கிறத வந்துட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுவும் ரொம்ப ஆசமாக இருக்கும். இதில் இருக்க டேட்டா வேலத்தில் இதில் இருக்க ஃபார்மேட் மாதிரி நம்ம ஷார்ட்கட் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்துட்டு நீங்கள் கஸ்டம் ஃபார்மேட்டில் போயிட்டு நீங்கள் ஒன்று ஒன்றும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ வந்துட்டு ஈஸியாக பண்ணிட்டு போயிடலாம். இப்போ வந்துட்டு கரன்சி ஃபார்மேட்டுக்கு இந்த ஒன்றை மாற்றணும். இப்போ எனக்கு வந்துட்டு ஒன்றுங்கிறது வந்துட்டு ருப்பீஸ் ஒன்னு வேணும். ஸோ அதுக்கு வந்து கஸ்டம் ஃபார்மேட்டில் போயிட்டு நான் ஒன்று ஒன்றுத்தையும் ஆட் பண்ண விரும்பல நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்த மாதிரி. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கண்ட்ரோலில் ஷிஃப்டை ஹோல்டு பண்ணிக்கிட்டு 4 கீ நம்பர் 4 அதாவது மேலே கீபோர்டுக்கு மேலே இருக்கிறதுல வந்துட்டு 4 கொடுங்க. அங்கேயே உங்களுக்கு வந்து டாலர் சிம்பிளும் காட்டும். ஸோ கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு அந்த சிம்பிளை வந்துட்டு நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் போதும். பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு கரன்சிக்கு மாறிக்கும். பட் இந்த இடத்துல வந்துட்டு நம்மளுக்கு டாலர்ஸ் இருக்குது. ஸோ அதை எப்படி நம்ம வந்துட்டு ருப்பீஸாக மாற்றலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு ஃபார்மேட் செல்ஸ் போங்க. அங்கே போனீங்கன்னா கரன்சின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அங்கே போயிட்டு ஜஸ்ட்டு இங்கே இருக்க டாலர் சிம்பிளை தூக்கிட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, ருப்பீஸ் கொடுத்துருங்க. ஸோ கொஞ்சம் நீங்கள் ட்ராக் பண்ணி பார்த்தீங்கனாலே அதில் ருப்பீஸ் வரும். இங்கே இருக்காருங்க. ஸோ கொஞ்சம் மேலே போய்க்கலாம். இந்தியாங்கிறத கொடுத்துடலாம். ஸோ இங்கிலீஷ் இந்தியா கொடுத்துட்டு ஜஸ்ட் ஓகே பண்ணுங்கள். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது வந்துட்டு ருப்பீஸ்க்கு மாறிடும். ஸோ அது வந்துட்டு கரன்சி ஃபார்மேட், அதாவது கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு அந்த டாலர் சிம்பிள் இருக்கும், 4 நம்பர் கீ. ஸோ அடுத்தது டேட் ஃபார்மேட். நீங்கள் இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. எங்கே இருந்தாச்சும் நீங்கள் டேட்டெல்லாம் வந்துட்டு காப்பி பேஸ்ட் பண்ணும்போது அது வந்துட்டு டெக்ஸ்ட்டாக விழுந்துடும். ஐ மீன் இந்த மாதிரி நம்பராக விழுந்துடும். ஸோ வந்துட்டு அதை எப்படி நீங்கள் டேட்டா மாற்றலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுவும் ஒன்றும் இல்லை, கண்ட்ரோல் ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிக்கிட்டு 3 ஓகே, கண்ட்ரோல் ஷிஃப்ட்டை கிளிக் பண்ணிக்கிட்டு 3 கிளிக் பண்ணுங்கள். ஸோ அது டேட் ஃபார்மேட்டுக்கு வந்துடும், 4 பக்கத்துலேயே கீ. அப்புறம் வந்துட்டு அதிலே வந்துட்டு ஹேஷ் சிம்பிள் கொடுத்துருக்கோம். ஸோ அதுவும் ஓகே தான். இப்போ ஆட்டோ பர்சன்டேஜ். ஸோ பர்சன்டேஜ்க்கும் அதே மாதிரி ஷார்ட்கட் இருக்காங்க. போய் ஒன்று நடையும் ஹோமில் போயிட்டு பர்சன்டேஜ் மாற்றணும், அப்படி மாற்றணும் இப்படி மாற்றணும்னு தேவை கிடையாது. ஸோ கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு 5. ஸோ கீபோர்டில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பர்சன்டேஜ் சிம்பிள் காட்டும். ஸோ அது வந்துட்டு 3, அதாவது கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு 4, கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு 3, கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு 5. ஸோ அதை பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு மாறிக்கும். ஏன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த இடத்த ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வந்துட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு 5 முதல்ல கொடுத்துப்போம். கொடுத்துட்டு நீங்கள் டைப் பண்ண ஆரம்பிங்க, 1, 2, 3. இப்போ வந்துட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு 5 கொடுங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு அதில் பர்சன்டேஜ் ஆகிடும். ஓகே. ஸோ இது நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்துட்டு நீங்கள் ஒரு ரிப்போர்ட் மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ வந்துட்டு அந்த ரிப்போர்ட் வந்துட்டு நீங்கள் ஃபார்முலாஸ் எல்லாம் கொடுத்து ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மாதிரி ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணுறீங்க, அதோட டேட் வந்துட்டு ஆட்டோ அப்டேட் ஆகணும். என்றைக்கு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் அன்னைக்கு டேட் இருக்கணும், இல்லை அதுக்கு மொத்த நாள் டேட் இருக்கணும். ஸோ அது வந்துட்டு ஆப்டோ அப்டேட் ஆகிக்கணும். நீங்கள் தினமும் வந்துட்டு அதில் டைப் பண்ண அவசியம் இல்லை. ஸோ அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இருக்கும். ரொம்ப கஷ்டமான ஃபார்முலாலாம் ஒன்றும் கிடையாது. 2 அவ்வளோதான் ஃபார்முலா. ஸோ ஈக்குவல்ட்டு 2 கொடுங்க, ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணுங்கள், க்ளோஸ் பண்ணுங்கள், ஜஸ்ட் கொடுங்க என்ட்ரு. ஸோ அது வந்துட்டு டேட் வந்துடும். இது நீங்கள் என்றைக்கு பார்த்தீங்கனாலும் அந்த டேட் தான் இருக்கும். இப்போ நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்க, நாளைக்கு ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்கன்னா நாளைக்கு அது டேட் இருக்கும். ஸோ 15/7 நாளையான டேட் இருக்கும். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு டைமோட வேணுமா அப்படின்னு கேட்டால், ஆமாம். ஸோ டைமோட வேணும்னா இப்போ இருக்கிற நேரம் என்ன, நவ் தான். நீங்கள் நவ்னு கொடுங்க, கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை ஓப்பன் க்ளோஸ் பண்ணுங்க, அவ்வளோதான். அதில் நடுவில் நீங்கள் எதுவுமே கொடுக்கணுன்னா அவசியம் கிடையாது. ஸோ நவ் கொடுத்துட்டு ப்ராக்கெட் ஓப்பன் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் என்டர் பண்ணுங்கள். அன்னையோட டேட்டோட அன்னைய டேட் வந்து மீன் அதோட டைம் வந்துட்டு என்டர் ஆகிடும். ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் வேறு ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்துட்டு ஃபார்முலா கொடுக்குறீங்க, ஐ மீன் இந்த இடத்துல வந்துட்டு ஈக்குவல்ட்டு 1+1 கொடுத்துட்டு நீங்கள் என்ட்ரி பண்ணும்போது நீங்கள் அந்த செல்லை கவனிச்சு பாருங்கள், அது ஆட்டோ அப்டேட் ஆகிட்டே இருக்கும். கவனிச்சிங்களா? நீங்கள் ஏதாச்சும் ஒன்று டைப் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல வந்து அது அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் எந்த ஒவ்வொரு கிளிக்குக்கும் அது அப்டேட் ஆகிறதுனால உங்களுக்கு அப்போயான டைம் வந்துட்டு அதில் இருக்கும். இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய பேருக்கு வந்துட்டு பிரிண்ட் எடுக்கிறவங்களுக்கு வந்துட்டு இது ஒரு பிரச்சனையாக இருக்கும். பெரிய டேட்டா வச்சுருப்பாங்க, அதோட ரேஞ்ச் வந்துட்டு அவங்க மல்டிப்ளாக செலக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க, ஆனால் ஒரே டைட்டில், ஐ மீன் இந்த டைட்டில் வந்துட்டு அடுத்தடுத்த செல், ஐ மீன் அடுத்தடுத்த பேஜுக்கு வந்துட்டு இந்த சேம் டைட்டில் வரணும். ஆனால் நிறைய பேருக்கு அது வரது கிடையாது. இப்போ மந்த்லி ரிப்போர்ட்னு நான் வச்சிட்டேன் ஓகே, ஆனால் இந்த டைட்டில் வந்துட்டு
பாருங்கள். இப்போ கண்ட்ரோல் பி கொடுத்து நீங்கள் ப்ரிவியூ பாருங்கள். மொதல் பேஜில் ஓகே உங்களுக்கு டைட்டில் தெரியுது. ஸோ ரெண்டாவது பேஜ் கொடுத்து பாருங்கள், டைட்டில் வரல. ஸோ சில பேர் என்ன செய்வாங்கன்னா அதுக்கு வந்துட்டு ஒரு பிரேக் கொடுப்பாங்க, ஐ மீன் பேஜ் பிரேக் கொடுத்து அதில் வந்துட்டு டைட்டிலை வந்து ஆட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அது வந்துட்டு ஸோ அது கஷ்டமாக இருக்கும். இப்போது இந்த சேம் டைட்டிலில் எல்லா பேஜுக்கும் ஆட்டோமேட்டிக்காக கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். ஸோ அதுக்கு என்ன ஷார்ட்கட்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் பேஜ் லேஅவுட் போங்க, இந்த இடத்துல பிரிண்ட் டைட்டில்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். பாருங்கள் ரோஸ் டு ரிப்பீட் அட் டாப்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கேட்குதா, ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு எந்த ரோ வந்துட்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிட்டே இருக்கணும், ரிப்பீட் ஆகிட்டே இருக்கணும் அடுத்தடுத்த பேஜில் பிரிண்ட் எடுக்கும்போது அப்படின்னு கேட்கும். ஸோ வந்துட்டு 3 அந்த ரோவை செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஆனால் பிரிண்ட் ஏரியா வந்துட்டு நீங்கள் முதல்ல செட் பண்ணி வச்சுருப்பீங்க, அந்த ப்ளூ கலர் லைன் வரும். ஸோ வந்துட்டு அதெல்லாம் ஓகே தான். இந்த ரோஸ் டு ரிப்பீட் டாப்பில் அந்த ரேஞ்சை வந்துட்டு இப்படி செலக்ட் பண்ணிடுங்க, அதில் ஏரோ மார்க் காட்டும். செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஓகே பண்ணுங்க. ஓகே பண்ணிட்டீங்களா, புரிஞ்சிச்சு. இப்போ கண்ட்ரோல் பி கொடுத்து ப்ரிவியூ கொடுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு 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 பேஜில் பாருங்க, எல்லா பேஜ்லேயுமே வந்துட்டு அதில் பாருங்கள் டைட்டில் வந்திருக்கும். நீங்கள் எத்தனை பேஜ் கொடுத்தீங்கனாலும் அதில் டைட்டில் இருக்கும். கவனிச்சு பாருங்கள், அடுத்த பேஜ் நான் போய்கிட்டே இருக்கேன், எல்லா பேஜ்லேயுமே வந்துட்டு அதில் டைட்டில் இருக்குது. ஸோ இப்படி தான் வந்துட்டு டைட்டில் கொடுப்போம். நீங்கள் ப்ரிண்ட் செட்டப் பார்க்கணும், ப்ரிண்ட் செட்டப் எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மேலே கார்ட்லேயும் வரும், நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் அதை கொடுக்குறேன், எப்படி ப்ரிண்ட் எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றின செட்டிங்ஸ். ஸோ அந்த வீடியோவும் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரிண்ட் எடுக்க மீன் ப்ரிண்ட்டை பற்றி தெரியாதவங்க சில பேர் இருந்தால், அது எப்படி செட்டிங் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தால். ஸோ ஓகே இது முடிஞ்சிருச்சு. ஓகே லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்டு இன்னொன்று பார்த்துக்கணும், ஷார்ட்கட் என்னென்னு. ஸோ இதுவும் ரொம்ப ஆசமான ஷார்ட்கட் தான். இப்போ வந்துட்டு நீங்கள் ஒரு பெரிய டேட்டா போட்டிருக்கீங்க, ரொம்ப பெரிய டேட்டாவில் நிறையா ஃபார்முலாஸ் கொடுத்துருக்கீங்க, நிறைய ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்குது, ஆனால் உங்களுக்கு வந்துட்டு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கும், சரி எல்லா இடத்துலையும் ஃபார்முலா அப்ளையாக இருக்கா, ஸோ அது வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற ஒரு டவுட் தான் இருக்கும். ஸோ நான் ரெண்டு மெத்தட் சொல்கிறேன். இப்போ ஏதாச்சும் ஒரு உங்களுக்கு வந்துட்டு ஒரேயொரு ஒரு ரெண்டு மூணு மட்டும் ரோஸோ காலம்ஸோ அதோட ஃபார்முலாஸ் மட்டும் கண்டுபிடிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போ ஈஸியான ஒரு ஷார்ட்கட் இருக்குது, ஒரு சின்ன ஃபார்முலா தான், ஒன்றுமே கிடையாது. ஃபார்முலாவில் இருக்க டெக்ஸ்ட்டை பார்க்கணும், ஓகே அந்த ஃபார்முலா அந்த இடத்துல இருக்கா, கொடுத்துருப்பாங்களா கொடுக்குயா அப்படிங்கிறத பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபார்முலா டெக்ஸ்ட்டு. ஓகே இப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து என்ன செய்யுங்கன்னா ஈக்குவல்ட்டு ஃபார்முலா டெக்ஸ்ட் இந்த பாருங்க வருதா, ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுங்கள், எந்த இடத்துல இருக்கிற ஃபார்முலாவை நீங்கள் பார்க்கணும். ஓகே எனக்கு இப்போ டி ரோவில் இருக்கிற எல்லா ஃபார்முலாவும் இருக்கான்னு பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் டில ஏதாச்சும் ஒரு சில கிளிக் பண்ணுங்கள், ப்ராக்கெட்டாக க்ளோஸ் பண்ணுங்கள், என்டர் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல ஃபார்முலா இருக்குது, என்ன இருக்குது, D3லேருந்து C3யை நம்ம மைனஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஜஸ்ட் இதை நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல என்ன ஃபார்முலா இருந்தாலும் அதை காமிச்சிடும். ஓகே இது வந்துட்டு சிம்பிளான மெத்தட். இப்போ வந்துட்டு ஃபுல்லாக என்டையர் ஷீட்டுக்கும் நீங்கள் வந்துட்டு என்னென்ன ஃபார்முலா இருக்குதுன்னு பார்க்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் இந்த மாதிரி ஃபார்முலா கொடுத்து அது பக்கத்தில் பார்க்க முடியாது இல்லைங்களா, ஸ்பேஸும் உங்களுக்கு பத்தாது. ஸோ வந்துட்டு என்டையர் ஷீட்டுக்கு இருக்கிற எல்லா ஃபார்முலாஸும் பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒன்றுமே கிடையாது. இப்போ நான் சொன்ன ஃபார்முலா விட ரொம்ப ஈஸியானது தான் கண்ட்ரோல் டெல்டா. ஐ மீன் நீங்கள் கண்ட்ரோல் கொடுத்துட்டு ஹோல்ட் பண்ணிக்கிட்டு உங்கள் கீபோர்டில் 1, 2, 3 இது இருக்கு பார்த்தீங்களா, கீ இருக்குல்ல அதுக்கு ஃப்ரண்ட்டில் இருக்கும் டேபோட கீக்கு மேலே கண்ட்ரோல் டெல்டா அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்க. பாருங்கள் இது தாங்க இப்படி இருக்குது. இதில் என்னென்ன இருக்கோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம சம் கொடுத்துருக்கோம், B3லேருந்து P6 வரைக்கும் சம் கொடுத்துருக்கோம், இந்த இடத்துல C3லேருந்து C6 வரைக்கும் கொடுத்துருக்கோம். ஸோ இதில் என்னென்ன ஃபார்முலா இருக்குங்கிறத என்டையராக தெரிஞ்சிடும். நீங்கள் ஒரு பெரிய ஷீட்டில் வந்து பயங்கரமாக ஃபார்முலா போட்டு வச்சுருக்கீங்கன்னு தெரிஞ்சுன்னா நீங்கள் பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஆசமாக இருக்கும். ஓகே இன்றைக்கி நான் இந்தந்த ஷார்ட்கட்ஸ் இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் சொல்லணும்னு நினச்சேன், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் செலக்டிவாக தான் எடுத்தேன் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியணும் அப்படிங்கிறதுனால. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.